வணக்கம், இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்கு 22. இன்று நாங்கள் ஒரு விசித்திரமான கேள்விக்கு விடை காண இருக்கிறோம். அதாவது, தாளத்துடன் அமைக்கப்படாத பாடல்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கும் பாடல்களை எப்படி தாளத்துடன் அமைக்கப்படவில்லை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற பாடல்களாகிய விருத்தம் போன்றவற்றை. தாள ஞானத்தை பெற்றுக்கொண்ட பின்னர்தான் எங்களாலே மிகச்சரியாக பாட முடியுமா இல்லையா? இன்னும் ஒரு வகையில் இந்த கேள்வியை சிந்திக்க போனால், தாளத்தோடு அமைக்கப்படாத பாடல்களுக்கு அவற்றை பாடுவதற்கும் அல்லது இசைப்பதற்கும் தாள ஞானம் அவசியம் தானா? இந்த விசித்திரமான கேள்விக்கு விடை காணப் போகின்றோம் என்று இசை துணுக்கிலே. ஸ்ருதி மாதா லயம் பிதா என்று அடிக்கடி நாங்கள் இந்த இசை துணுக்குகளிலே பேசியிருக்கிறோம். ஸ்ருதி அம்மா என்று சொன்னால் அப்பா வேணும், கட்டாயம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தாளம் வேண்டும். அப்படி இருந்தாலும் இந்த விருத்தம் பாடிக்குள்ள, ஒரு ஆயகலைகள் பாடிக்குள்ள அல்லது ஒரு திருவாசகம் பாடிக்குள்ள நாங்கள் கையில் தாளம் போடுற இல்லையே, அப்போ ஸ்ருதி ஞானம் சுவர ஞானம் இவை மட்டும் இருந்தால் போதும் தானே? அதற்கு முதலிலே நாங்கள் தாள ஞானம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன என்று தெரிஞ்சால் தான் அதுக்கு பிறகு அது எங்கு பாவிக்கப்படுது என்றதை அறிந்து கொள்ளலாம். இங்கிலீஷ் படிக்க படிச்சிருப்பீங்கள். ஒரு சொல்லை உண்மையில் படிக்க வேண்டும் என்றால் 5 விதங்களில் அந்த சொல்லை படிக்க வேண்டும். அது என்னென்ன என்று படிச்சிருப்பீங்கள். அந்த சொல்லின் ஸ்பெல்லிங் மட்டும் தெரிஞ்சால் போதாது, ப்ரொனன்சியேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதாது, அந்த சொல்லின் பாவனை, அந்த சொல்லு எங்கே பாவிக்கக்கூடாதுன்ற விஷயம். இப்படி அந்த ஒரு சொல்லை நாங்கள் படிச்சிட்டோம் என்று சொன்னால் அந்த சொல்லிலே 5 வெவ்வேறு விடயங்கள். இன்னும் இந்த காலத்திலே ஆராய்ச்சியின் மூலம் அந்த அது 5 அல்ல, இன்னும் பல விடயங்கள் அந்த சொல்லை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அதுபோலத்தான் இந்த தாள ஞானம் என்று நாங்கள் இதுவரை கருதி கொண்டிருக்கும் விடயம் உண்மையில் சரியான பதத்தில் டெர்மினாலஜி சொல்ல போனால் அது லய ஞானம், தாள ஞானம் அல்ல. ஏனென்றால் பாருங்கள், ஸ்ருதி மாதா லயம் பிதா என்று தான் சொல்லிவிட்டார்களே தவிர ஸ்ருதி மாதா தாளம் பிதா என்று ஏன் சொல்லவில்லை? ஏனென்றால் ஸ்ருதி ஞானம், லயமும் ஞானம், தாளம் என்பது அறிவு. ஆகவே நாங்கள் தாள ஞானம் என்று அல்லது தாள அறிவு அல்லது தாளம் போடும் திறமை, தாளத்துடன் பாடும் திறமை என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் உண்மையில் ஞானம் இல்லை. லயம் என்பது டெம்போ. அந்த லயத்தை, நேரத்தை சமமாக பிரிப்பது, சமமாக பிரித்து ஒரு நேரத்தை புரிந்து கொள்வது, விளங்கிக் கொள்வது, உணர்ந்து கொள்வது. ஆகவே ஸ்ருதியை எப்படி கண்ணால் பார்க்க முடியவில்லையோ, ஐம்புலன்களினாலும் நாங்கள் ஸ்ருதியை அளக்க முடியவில்லையோ, கருவி கொண்டு அளக்கிறோம், ஸ்ருதி பெட்டியை வச்சுக்கொண்டு இது 5 கட்டு என்று சொல்கிறோம். ஆனால் ஸ்ருதியை கருவி இல்லாமல் இது 5 கட்டை தான் என்று கேட்டவுடனே சொல்லும் ஞானம் 100,000 ஒரு ஆளுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தால் எந்தவித பயனும் இருக்கவில்லை, இருப்பதில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் இசையிலே தெரிவிக்கின்றார்கள். ஆகவே ஸ்ருதி ஞானம் என்பது அதுவல்ல. அதாவது கேட்டவுடனே இது 5 கட்டை என்று சொல்வதற்கு பேர் ஸ்ருதி ஞானம் இல்லை. ஸ்ருதி ஞானம் என்பது தொடங்கிய ஸ்ருதியில திரும்பியும் மாறாம வந்து முடிக்கிறது. அதாவது ஸ்ருதி ஞானம் என்றால் என்னன்றதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்திலே, இன்னொரு இசை துணுக்கிலே நாங்கள் பார்க்கலாம். இப்ப எடுத்துக்கொண்ட விடயத்துக்கு மீண்டும் சரியாக தடத்துக்கு வருகின்றோம். ஸ்ருதி ஞானமும் லய ஞானமும் வேண்டுமா அல்லது ஸ்ருதி ஞானம் மட்டும் போதுமா விருத்தங்களை பாடுவதற்கு, தாளத்தோடு அமைக்கப்படாத உருப்படிகளை பாடுவதற்கு? முதல்ல நாங்கள் லய ஞானம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு, லயத்தோட அதாவது தாளத்தோட என்று நீங்க சொல்ற, நினைக்கிற, எல்லாரும் நினைக்கிற அல்லது பலர் நினைக்கிற அந்த உருப்படியில ஒன்று எடுத்து பார்ப்போம். அதுக்குள்ள லயம் என்பது என்ன என்பதை விளங்கிக் கொண்டால்தான் அதுக்கு பிறகு அந்த லயம் தாளத்தோடு அமைக்கப்பட்டிருக்காத உருப்படிகளுக்களையும் இருக்குதா என்று நாங்கள் தேட முடியும். ஒன்று என்னண்டு தெரிஞ்சால் தான் அதை தேட முடியும். எங்கேயாவது இருக்காண்டு என்னண்டே தெரியாத போது எப்படி தேட முடியும்? எப்படி அது கிடைக்குதா இல்லையாண்டு கூட பார்க்க முடியும்? சும்மா சொல்லலாம் தேடி பார்த்துட்டு உன் கண்ட நான் அண்டு
அல்லது தேடி பார்க்காமலே தேடி பார்த்தேன் காணவில்லைன்னு சொல்லலாம். எஸ், இப்ப வசந்தா ராகத்திலே ஆதிதாள வர்ணம். அநேகமாக எல்லா கர்நாடிக் மியூசிக் படிக்கிற பிள்ளைகளும் படிச்சிருப்போம். இந்த வர்ணத்தை முழுசா எல்லாம் நான் பாட போறதில்லை, இந்த இவ்வளவும் போதும். அவ்வளவுதான். இதுக்குள்ளே நாங்கள் எத்தனை சுரம் எழுதியிருப்போம் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்களா தெரியும். எட்டு சுவரங்கள் எழுதியிருக்கிறோம், ரெண்டு அக்ஷரம் முடிஞ்சிருக்குது. நின்னே கோ, இந்த ரெண்டா போட்டது களை, ஆகவே முடிஞ்சு போனது ரெண்டு அக்ஷரம். மொத்தத்தில் நாலு களைகள், ஆனால் ரெண்டு அக்ஷரங்கள் முடிவடைந்திருக்குது ஆதிதாளத்தில். அதுக்குள்ள எத்தனை ஸ்வரம் முடிஞ்சிருக்குது? எட்டு ஸ்வரம் எழுத்தின் படிக்கு பார்த்தால். ஆனால் அதை நாங்கள் உண்மையிலே அனுஸ்வரங்களுடன் சேர்த்து பாடும்போது, அதாவது கமகங்களுடன் சேர்த்து உண்மையான ஸ்வரங்களை உச்சரிக்கும் போது நாங்கள் எப்படி பாடுவோம்? என்ன இது கைசிக நிஷாதம் எல்லாம் பாடுறாரே வசந்தா ராகத்துக்குள்ள? ராகலட்சண புத்தகத்துல அப்படி இல்லையே, அது அபசுரம் எல்லாம் இருக்கு, அந்த ராகத்துல வராத சுரம் எல்லாம் இருக்கு. அதை பற்றி இன்னொரு இசை துணைக்கிளை பார்ப்போம். இவ்வாறு கர்நாடக இசையில் இருக்கின்ற அனைத்து பாரம்பரியமாக வந்த ட்ரெடிஷனல் ராகாசுக்கும் இப்படியான விஷயங்கள், நுணுக்கங்கள் உண்டு. அனுஸ்வரங்களுக்குள்ளே அந்த ராகத்தில் இல்லாத அபசுரங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்வரங்கள் கலந்து கொள்ளும். அவை ராகலட்சணத்திலே எழுதப்பட்டு இருக்காது, ஆனால் இந்த கால இசை ஆராய்ச்சியிலே அவை எழுதப்பட்டு இருக்கும். ஆனால் சில விடயங்கள் ஆராய்ச்சியிலும் கூட, ஆராய்ச்சியின் விளைவாக கூட எழுதப்பட்டு இருப்பதில்லை, சூட்சுமமாக பாதுகாக்கப்படுகின்றன. அவ்வாறான விடயங்களில் இதுவும் ஒன்று. வசந்தாவிலே கைசிகி நிஷாதம் வருகின்றது கமகத்தின் போது. அப்ப அதுக்குள்ள எத்தனை சுரம் வருது? பதினாறு ஸ்வரங்கள் வருகின்றன ரெண்டு அக்ஷரத்துக்கு. ஆகவே ஒரு அக்ஷரத்துக்கு எட்டு ஸ்வரம். அப்ப அதில் எழுதப்பட்டிருப்பது ஒரு அக்ஷரத்துக்கு நான்கு ஸ்வரங்கள். அதை நாங்கள் முதலாங்காலம் பாடும்போது அப்படி. அப்ப இப்ப கமகங்களோட பாடிக்கல, எட்டு ஸ்வரம் பாடுகிறோம். அதே கமகங்களோடு ரெண்டாங்காலம் பாடினால் யோசிச்சு பாருங்கோ, பதினாறு ஸ்வரங்களை பாடுவோம். அப்ப ஒரு ஆதிதாள வர்ணத்தின் ஆவர்த்தனம் முடியக்குள்ள நாங்கள் 32 இல்லை, முதலாங்காலத்தில் 64 ஸ்வரங்களை பாட வேண்டும் அனுஸ்வரங்களோட சேர்த்து பார்த்தால். அதுவே நாங்கள் ரெண்டாங்காலம் பாடி முடிக்கிற போது 64 இல்லை, 128 ஸ்வரங்களை பாடியிருப்போம். ஆகவே 128 சுரம், அதுவும் வாயால பாடுவதில்லை, அதுல பாதி ஸ்வரங்கள் உள்ளுக்கு மறைந்திருந்து ஒலிக்க வேண்டும். அதையும் விட அந்த ஸ்வரங்களையே நாங்கள் பாட முடியாது, வெளியிலே நின்று கோரி என்றுதான் பாட வேண்டும். ஆகவே சூட்சுமமாக உள்ளே மறைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இசையிலே இந்த லயமும் ஸ்ருதியும், அந்த ஸ்ருதியின் விளைவாக, ஸ்ருதியின் அளவுகோல்களாக வந்த ஸ்வரஸ்தானங்களும். ஆகவே ஸ்ருதியின் அளவுகோல்களாக வந்த அந்த ஸ்வரஸ்தானங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன, அதாவது எழுதலாம், பார்க்கலாம், படிக்கலாம், வாயில பாடலாம். அது அறிவு, அது ஞானம் இல்லை. அந்த லயம் ஞானம் கண்ணுக்கு தெரியாது, ஐம்புலன்களால் அறிய முடியாதது. ஆனால் அந்த லயத்தின் வெளிப்பாடாக வருகின்ற தாளம் கையில போடலாம், பார்க்கலாம், வாசிக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். அது அறிவு, தாள அறிவு லய ஞானம், ஸ்வர அறிவு ஸ்ருதி ஞானம். இப்பொழுது லயம் என்றால் எங்களுக்கு என்னன்னு விளங்கி இருக்கும். திரும்ப பாருங்க, ஸ்ருதி மாதா லயம் பிதா. இப்ப
இந்த விடயத்திலே அடி மனத்திலிருந்து ஆள் மனத்திலிருந்து ஒரு விடயம் எழுகின்றது. என்னுடைய ஆசிரியர் சிற்றம்பலம் சிவஞான ராஜா அவர்கள், நான் இலங்கையில் மட்டும் 9 ஆசிரியர்களிடம் இசை கற்றிருக்கின்றேன். இந்தியாவில் சென்று பல்கலைக்கழகங்களில் கற்ற பேராசிரியர்கள் இன்னும் ஏராளம். இவற்றிலே நான் இப்பொழுது சொல்ல எனக்கு ஞாபகம் வந்திருக்கின்ற, சொல்ல வேண்டும் என்று தானாகவே எழுந்திருக்கின்ற இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் அளவையூர் சிற்றம்பலம் சிவஞான ராஜா அவர்கள். அவரிடம் நான் இந்த கேள்வியை கேட்டேன். ஏஎல் படிக்கிற போது இந்த வசந்த ராகத்துல பாருங்கோ, க ம த இவ்வளவுதானே எழுதியிருக்கு. ஆகவே நான் நின்னு கோ என்று படிக்கப் போகின்றேன். அவ்வாறு படிக்க வேண்டாம், நீங்கள் சொல்லும்படிதான் படிக்க வேண்டும் என்றால் எனக்கு விளங்கவில்லை, உண்மையிலேயே விளங்கப்படுத்தி விடுங்கோ. ஏன் நான் இந்த க ம த ஈஸியாக எழுதியிருக்கு, இது ஏன் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ச ம ம க ம ம நித 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 ஏன் உலத்தையும் படிக்க வேணும்? அப்போ அவ்வளவு அசைவுகள் அவ்வளவு அனுசரங்கள் உள்ளுக்கு இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ இப்படி அசைக்கிறீங்கள், இப்படி எல்லாம் வளைஞ்சுகிறது, ஏன் இப்படி செய்ய வேண்டும்? வசந்தாவின் ஆரோகண அவரோகணம் என்ன? அதில் வக்ரம் இல்லாத ஆரோகணம், வக்ரம் என்றா என்ன? ஒழுங்கு மாறி மாறது. வக்கரிச்சு நிற்குதுண்டா என்ன அர்த்தம்? ஒழுங்கு இல்லாமல் நிற்குது. ஒழுங்கு இல்லைன்றா என்ன அர்த்தம்? நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நிற்குது. எங்கட பிள்ளை குழப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் நினைச்சபடி இல்லாமல் எங்கட பிள்ளை தண்ட சுதந்திரமாக தண்ட சுயமாக ஏதோ ஒன்றை செய்து விளையாடுது, குழப்படின்னு பேர் சொல்கிறான். ரைட். அப்போ இந்த ராக ஆரோகணத்திலையும் ஆரோகணம்ண்டா ஏற வேணும்னு நினைப்போம், ஏறி இடையில இறங்கி திருப்பி ஏறிச்சதுன்னா குழப்படி செய்யுதுன்னு சொல்கிறான். வக்கரிக்குது, வக்ரம், வக்கிர புத்தி. ண்டா என்ன கூடாத புத்தி இல்லை உண்மையில? நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறான புத்தியை ஒருத்தன் கொண்டிருந்தால் வக்ர புத்தியுடையவன் என்று சொல்வோம். அதான் உண்மை. அப்போ இந்த வசந்த ராகத்தில் இது ஒரு ஆரோகண அவரோகணம், இதுல வக்ர பிரயோகங்கள் கிடையாது. அப்படி இருந்தாலும் ஏன் நின்னகோ எல்லாம் வக்ரம், இத்தனை வக்ரம் கொடுத்ததுக்குல பாடணும்னு நான் என்னுடைய ஆசிரியரை கேட்டேன். அவர் சொன்னார், அவர் சொன்ன பதில், நான் இசை கற்ற காலத்தில் ஆசிரியர் சொல்லித்தருவதை சிறிதேனும் சந்தேகம் கொள்ளாது சிந்திக்காது அப்படியே திரும்ப பாடுகின்ற வழக்கத்தை தான் நான் மட்டுமல்ல என்னுடன் இணைந்து அனைவரும் கொண்டிருந்தோம். உங்களைப் போல இந்த மாதிரி கேள்வி இதுவரைக்கும் எவரும் என்னிடமும் கேட்கவில்லை, என் காதுபட வேறவரிடமும் கேட்கவில்லை. ஆனாலும் எக்ஸாமில் போய் நீங்கள் நின்னு கோ என்று பாடினால் உங்களுக்கு ஏ வராது. ஏஎல் மியூசிக்கில் நான் சொல்கிறபடி தயவு செய்து பாடியிருந்தோம். அப்போ உங்களோட கேள்விக்கு என்ன விடை என்று சொன்னால், நீங்கள் பதிலை கவனியுங்கள், நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் என்னை விட பெரிய படிப்பு, பெரிய பட்டம், பெரிய பதவி, பெரிய நிலை, கூடிய புகழ் இத்தந்த அஞ்சோடையும் நீங்கள் வருவீங்கள். அன்றைக்கு நீங்கள் இதனை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பவராக இருப்பீர்கள், அன்று அதனை கண்டுபிடித்து எனக்கும் சொல்லுங்கள் என்றார். அவர் இந்த சின்ன பிள்ளைக்கு அந்த பெரிய விஷயத்தை சொல்லி மிரட்டாமல் அவனாகவே சிந்தித்து புரிந்து உணர்ந்து கொள்ளட்டும் என்று அந்த வார்த்தையை அன்று சொன்னார். அதைவிட இவ்வாறு ஒரு வார்த்தை ஒரு குருவின் வாயிலிருந்து வர வேண்டும் என்றால் ஒரு ஆசிரியரின் வாயிலிருந்து, அந்த ஆசிரியர் மனிதனாக இருக்க முடியாது நிச்சயமாக. கர்ம யோகி, ஜீவன் முக்தர், வாழும் போதே ஞானியானவர், வாழும் போதே ஞான நிலையில் வாழும் ஒரு குருவினால் மட்டுமே இவ்வாறு சொல்ல முடியும். ஆகவே ஒரு த
தரமான மாணவனை உருவாக்குவதற்கு உலகம் புகழும் மாமேதை தேவையில்லை, ஒரு நல்ல மனிதர் வேண்டும். ஒரு நல்ல மனிதர் ஆசிரியராக குருவாக அமைய வேண்டும். ஒரு தரமான மாணவனை உருவாக்க வேண்டும் எனில் அவ்வாறு அவர் எனக்கு ஒரு குருவாக மட்டுமில்லை தெய்வமாக இருக்கின்றார். இப்படியான நேரத்திலே எதற்கு நான் தடம் மாறி என்னுடைய குருவை பற்றி சொல்கின்றேன் என்று கேட்க முடியும் நீங்கள். இவை நானாக சிந்தித்து வந்தவை அல்ல, என் இதயத்திலிருந்து தானாக இந்த சந்தர்ப்பத்தில் எழுந்து வந்தவை. அதைவிட இதற்கு ஒரு தனி இசைத்துணுக்கு போட்டு என்னுடைய ஆசிரியரை பற்றி சொல்லப் போகின்றேன் என்று நான் சொல்ல விரும்புவதில்லை. ஏனென்றால் எனக்கு குரு, உங்களுக்கு குரு இல்லை, இல்லாமல் இருக்கலாம். ஆகவே எனக்கு என்னுடைய குரு எவ்வாறு முக்கியமோ, அதைவிட உங்களுக்கு உங்களுடைய குரு முக்கியமானவராக இருப்பார். ஆகவே என்னுடைய குரு உங்களுக்கு குரு இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய குரு தான் உங்களுக்கு உயர்ந்தவராக இருக்கலாம். நான் இந்த விடயங்களை விரும்புவதில்லை. அதாவது தியரியில இவர் இத்தனையாம் ஆண்டு பிறந்தார், இவர் இத்தனையாம் ஆண்டு வளர்ந்தார், இவற்றை அம்மா அந்த பேர் என்ன, அப்பா அந்த பேர் என்ன, அரோ எங்களுக்கு தெரியாத ஆளை பற்றி இத்தனையையும் பாடமாக்கி எங்கட அப்பாண்டு அம்மாண்டு எங்கட தாத்தாண்ட பேர்த்தே எப்போ வருதுன்னு எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது குறைவு. அவர்கள் இறந்த திதி எப்போ வருதுன்றும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது குறைவு. இப்படியான நேரத்தில் யாரோ ஒருவரை பற்றி எத்தனையாம் ஆண்டு இது நாங்கள் இசையை நாங்கள் தரமாக பாடுவதற்கு எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்யும், எல்லாம் தெரியத்தான் வேணும். உலகத்தில் தெரிகிறதுக்கு எத்தனை கோடி விஷயங்கள் உண்டு, கல்வி கரையற்றது. அதுக்குள்ளே நாங்கள் ஒன்றை செய்வதற்கு என்னென்ன தேவையோ அதனை மட்டும், அவற்றை மட்டும் படித்து கொள்ள வேண்டும் என்கிற கொள்கையுடையவன் நான். ஆகவே இதுக்கு ஒரு தனி இசைத்துணுக்கு போடாமல் இதயத்திலிருந்து எழுந்துச்சது சொல்லிட்டேன். அதே அந்த குருவானவர் என்னுடைய அந்த கடவுளுக்கு சமமான ஜீவன். நான் யாழ் பல்கலைக்கழகத்திலே இசைத்துறை தலைவரான போது ஒரு நாள் ஆகி அண்டைக்கே அந்த கடிதம் முறைப்படி என்ற கையுக்கு வந்து சேர்ந்து நான் பதவியேற்பு பிரமாணம் செய்து எல்லா விஷயங்களும் நிறைவேறும் வரை நான் அதனை உத்தியோகபூர்வமாக என்னுடைய குருவிடம் சென்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் பல்கலைக்கழகத்திலே என்னுடைய இசைத்துறை தலைவர் ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றேன். இருந்தாப்பில் செக்யூரிட்டிகிட்ட இருந்து கால் வருது வாசல்ல இருந்து, சிற்றம்பலம் சிவஞான ராஜா என்று ஒருவர் உங்களை பார்க்க வந்திருக்கின்றார். கணவேர் வெறினம் போயினம் எங்கள்கிட்ட சொல்றதும் இல்லை, கேட்கறதும் இல்லை, போயினம் வெறினம். ஆனால் இவர் என்னமோ தெரியவில்லை, வந்து வாசல்ல நிற்கிறார். முறைப்படி நான் வெளியிலிருந்து வாரன், யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆள் இல்லை, தலைவரிடம் அனுமதி கேளுங்கள் என்று அடம் பிடிக்கிறார் வாசல்ல நின்று. ஐயையோ, அவரே ஏன் மறைச்சு வச்சீங்க? ஐயோ, நாங்கள் மறைச்சு வைக்கல சார், அவர் இப்படி சொல்லி கொண்டு நிற்கிறார், உங்களுடைய அனுமதி பெற்றால் தான் உள்ளே வருவேன் என்று கண்ணீர் மல்க சீற்றை விட்டு எழும்பி அவரை வரவேற்க செல்ல ஆரம்பித்தேன். சொன்னார் அவன் செக்யூரிட்டின போனை வேண்டி. சார் என்ன சொன்னார் என்னுடைய ஆசிரியர், சார் நீங்கள் உங்களுடைய ஆசனத்திலேயே அமருங்கள், உங்களுடைய ஆசனத்திலே வந்து நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டு வந்தேன், என்னை ஏமாற்றி விடாதீர்கள், நான் முதன் முதலில் உங்களை வந்து உங்களுடைய இசைத்துறை தலைவர் ஆசனத்திலே பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். சரி என்று ஆசனத்திலே இருக்காமல் எழும்பி நின்று கொண்டேன். எழுந்து வந்தார். இதை பார்க்க எத்தனை நாள் தவம் இருந்தேன் தெரியுமா? நான் அன்று சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்னை விட 5 விடயங்களிலே இன்னும் பல விடயங்களிலே பெரியவராகுவீங்கள் என்று. சரி, இப்போ எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு மீண்டும் வருவோம். ஏனென்றால் இதை விட்டால் இதனை தனியாக சொல்ல எனக்கு உங்களை உங்களுடைய நேரத்தை மினக்கெடுத்தவும் எனக்கு பிடிக்காது. அதே நேரம் இதை சொல்றதுக்கும் இன்னொரு சந்தர்ப்பம் வராது. இதயத்திலிருந்து எழுந்ததை சொன்னேன். ஆகவே மீண்டும் ட்ராக்குக்கு வாரம். அப்ப இப்படியான இந்த கமகங்களுடன் கூடிய கர்நாடக இசையை இப்ப நாங்கள் விருத்தமாக பாடப்போகின்றோம். பாருங்கள், அங்கே இந்த லயம் எங்கே நிற்கின்றது என்று பாருங்கள். லயம் என்பது கால பிரமாணம் என்று ஒரு வார்த்தைக்கு தியரியில படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன? காலத்தை துண்டு துண்டாக பிரித்து
உணர்ந்து கொள்வது. ப்ரப்போஷனாக ஸ்வரங்களை அடுக்குவதற்கு ஒரு ராகத்துக்கு, அதான் கமகம். கமகம்டா என்ன, இன்னொரு முறையில் சொல்ல போனால் ப்ரப்போஷனேட்டா, விகிதாசாரப்படி அனுஸ்வரங்களை அடுக்கி ஒரு ஸ்வரத்தை பாடுதலே கமகமாகும். ஆகவே கமகத்தை பற்றி இதுக்கு முன்னர் முறை இசைத்துணுக்கில் சொல்லியிருக்கின்றோம், ஆக சிந்தித்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவாசகம், மோகனராகம். மோகனராகத்தில் என்னென்ன சுரஸ்தானங்கள் இருக்குன்னு தியரியில் எழுதியிருக்கு. அவ்வளோதான். ஆனால் இந்த பாருங்கள், திருவாசகம் தொடங்குது. திருவாசகம் தானே கர்நாடிக் மியூசிக்கில் அப்படி இருக்காது. இல்லை, அப்படித்தான். திருவாசகம் என்பது கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிற மோகன ராகத்தின் எசன்ஸ். அது ஒருபோதும் கர்நாடிக் மியூசிக் இல்லை என்று ஆகிவிடாது. தூய்மையான கர்நாடக இசை திருவாசகம். தூய்மையான மோகனத்தை நாங்கள் திருவாசகத்திலே காணலாம். நினைந்து ஊட்டும் என்னென்ன சுரம் வந்துச்சு, ஊட்டும் சுத்தமத்திமம் அனுசுரமாக வருகின்றது மோகனத்தில். தியரியில மாவரம் என்று இல்லை. நீங்கள் மாவ கற்பனாசுரம் பாடியக்களை உச்சரிச்சீங்கள் என்றால் எக்ஸாமில் ஃபெயில் போடுவார்கள். நான் போடுவேன் என்று சொல்ல வரவில்லை. ஏனென்றால் மா மோகனத்துக்குள்ளே இருக்கின்றது அனுசுரமாக. அதிலே பார்த்தீங்கள் என்றால் ஊட்டும் சரி மக க மக க மக க மரி க மரி, அந்த காமரிக்குள்ள இருக்கிறது க மக க மக க மக க மக க மரி க மரி. இதை ப்ரொப்போஷன் இல்லாமல் நாங்கள் ஊட்டும் கமாகமாகமாரி என்று பாடி விட்டோம் என்றால் என்ன ஆகும்? மோகன ராகமே மாறி இன்னொரு ராகமாகி போகும். ஆகவே அங்க லயம் இருக்குது. அந்த லயத்தின் ப்ரொப்போஷன் விகிதாசாரத்தை உணர்ந்து கொண்டவரால் தான் விருத்தத்தை கூட கர்நாடக இசையிலே மிகச்சரியாக பாட முடியும். ஆகவே குழந்தைகளே, நாங்கள் கர்நாடக இசையிலே அல்லது பன்னிசையிலே அல்லது தமிழ் இசையிலே ஒரு வரியை அல்லது ரெண்டு சொற்களை, ஒரு சொல்லை நினைந்தூட்டும் அந்த ஒரு சொல்லை பாட வேண்டும் என்றாலும் கூட எங்களுக்கு ஸ்ருதி ஞானம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு லய ஞானமும் முக்கியமாகும். ஸ்ருதி பயிற்சி எவ்வளவு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு லய பயிற்சியையும் மிக கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். 50-50, ஸ்ருதி 50, லயம் 50. இந்த ரெண்டு பயிற்சியையும் சமமாக நாங்கள் அடைந்து கொள்ளாமல் எங்களாலே ஒரு சொல்லை கூட, ஒரு எழுத்தை கூட, ஒரு எழுத்து அதாவது கமகத்திலே ஒரு ஸ்வரத்தை வைத்து பாடினால் சங்கராபரணத்தின் ரி இப்படி ஒரு ரீய பாடினாலே ரீண்டே சொல்ல வேண்டியதில்லை என்று பாடினாலே சங்கராபரணமா மோகனமா அல்லது கல்யாணியா எல்லாத்துலேயும் இந்த ரீ டூ தானே இருக்கு. கரஹர பிரியாவா ஹம்சத்வனியா இப்படியெல்லாம் கேட்கவே மாட்டார்கள். சங்கராபரணம் பாட ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் இந்த ரீ அந்த கமகங்களுடன் கூடிய, இப்படியான கமகங்களுடன் கூடிய அந்த ரிஷபம் சங்கராபரணத்தை தவிர வேறு எந்த ராகத்திலும் கிடையாது. அதனுடைய ஜன்னிய ராகங்கள் ஒன்றில் கூட இவ்வாறு கிடையாது.
ஆகவே கமகம் என்பது கமகங்களாலேயே ஆக்கப்பட்டது கர்நாடக இசை என்பதை இன்னொரு இசை தொடுக்கிலே நாங்கள் மிக விரிவாக பார்ப்போம் என்று கூறி அடுத்த இசை தொடுக்கு 23 சந்திக்கும் வரை உங்களுடன் வணக்கம் கூறி விடை பெறுகின்றேன்.